கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கேப்டனின் ஆணைக்கிணங்க கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் விதமாக சூலகிரி ஒன்றிய தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன், சூலகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் ரஹீம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சூலகிரி நிர்வாகிகள் கிரிபாபு, பாலன், இர்பான், வெங்கடேஷ், கோவிந்தன், தேவராஜ், மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் ராமலிங்கம், மாவட்ட பொருளாளர் மாதையன், கிறிஸ்டோபர், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு, லோகேஷ், ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், முனிகிருஷ்ணன், பேரூர் செயலாளர் முருகேசன், கவுன்சிலர் ராஜ், மாவட்ட அணை நிர்வாகிகள் முருகன், பாலா, முருகேசன், சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.